வெல்கம் டு சாரியா ஷோ டைம். இந்த வீடியோவில் நான் எந்தெந்த மாதிரியான சைல்ட் சேஃப்டி லாக்ஸ் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். இது பேபி ஆர் டாட்லர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கேஸ் பர்னர் இருக்கிற இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கான இந்த நாப் ப்ரொடெக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய விதமான கேஸ் ஸ்டவ் நாப் ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது. பட் நம்ம எந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மாடல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த ப்ரொடெக்டர் செலக்ட் பண்ணணும். ஏன்னா அதோடய லென்த்து ஹைட்டு எல்லாமே வித்தியாசப்படும். அதனால தான் இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பேசிக் மாடல். ஸோ அதுக்கு இது ஒன்று தான் எனக்கு அவைலபிளாக இருந்தது. அதனால நான் இது வாங்கினேன். இது வந்து யுடிமோன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இதோட ஒரு 3M அடசிவ் ஸ்டிக்கரும் வருது, செல்ஃப் அடசிவ். ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு பின்னாடி அந்த வளையத்தில் வந்து ஒட்டிட்டு அதான் கேஸ் ஸ்டவ் மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஸ்டர்டியாக இருக்குது, அசையறதே இல்லை. அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ரிவ்யூ பார்த்து இதை செலக்ட் பண்ணேன். இது வந்து $13 வந்து 6 பேக். இதோட 6 நாப் ப்ரொடக்டர் இதோட வருது. இதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த நாப் ப்ரொடெக்டர்ஸ் போட்டாச்சு. இது வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்குது, நல்ல 3M அடசிவ் அப்படிங்கிறதுனால. ரெட் கலரில் ஒரு ரிங் மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு நான் குக்டாப்போட அந்த ஸ்டவ்வோடு வந்து இந்த நாபை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் நம்ம ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணுறதோ இல்லை ஹைலோவில் வைக்கிறதோ நம்ம எது வேணால் செஞ்சுட்டு ஜஸ்ட் 1 ஸ்னாப்பில் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நம்ம கீழே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மேலேயும் ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். அதில் ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ எப்படி நமக்கு வேணுமோ, குழந்தைங்க எப்படி யோசிக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம வந்து இதை எப்படி வேணாலும் திருப்பி நம்ம இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நாபோட ஹைட்டு மேலேருந்து கீழே, அதேமாதிரி நாபோட விட்த்து லெஃப்ட் டு ரைட், அதே மாதிரி ஒரு நாபுக்கும் இன்னொரு நாபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, அதெல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நாப் ப்ரொடெக்டரை நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய விதமான நாப் ப்ரொடெக்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ என்ன மாதிரி ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம நாப் ப்ரொடக்டை செலக்ட் பண்ணணும். அது நல்ல ஸ்டர்டியாக இருக்காங்கிறதையும் ரிவ்யூவையும் பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது பேசிக் மாடல் ஸ்டவ்வுக்கு இதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. இது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த டோரில் செட் பண்ணுற சேஃப்டி லாக் தான். இந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பட்டனையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி இங்கே மேலே நீட்டின் இருக்கு இல்லையா, அதை கீழே தள்ளினோன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகும், நம்ம டோரையும் ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒட்டுறதுன்னா 3M அடசிவ் அதோட வருது, அதை வச்சு இதை ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பண்ணி இதை மேலே தூக்கினோன்னா தான் நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் டாட்லர்ஸ்க்கு. ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை ஈஸியாகவே ரிமூவ் பண்ண முடியும். இது எந்த ரெசிடியூவும் அதில் தங்காது, பெயிண்ட்டும் போகாது. ஜஸ்ட் ஹேர் ட்ரையரை அந்த அடசிவ் மேலே காமிச்சோன்னா நம்ம ஈஸியாக அந்த கிளிப்பு வந்து வெளியில் வந்துடும். மூணாவது, இதில் நான் எந்த ப்ராடக்ட் பற்றியும் பேசலை. ஆல்ரெடி டோரில் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டோரில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து இன்னும் இது எதுக்குங்க அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க இப்படி உள்ளே போயிட்டு உள்ளே ஏதாவது தெரியாமல் லாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து திறக்கிறது நம்மளால் திறக்க முடியாது. தனியாக மாட்டின்ட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்க அழுவாங்க, வெளியிலேருந்து நம்மளால் திறக்கவே முடியாது. ஸோ அதுக்காக மறக்காமல் இந்த மாதிரி சாவி ஒன்று அவங்க வச்சுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும். மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸில் அது வந்து அந்த டோருக்கு மேலேயே வச்சுருப்பாங்க, சில அப்பார்ட்மெண்ட்ஸில் அது வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டலில் போகும்போது அவங்கள்ட்ட கேட்டு மறக்காமல் வாங்கிக்கணும், எஸ்பெஷலி டாட்லர்ஸ் உள்ளவங்களுக்கு. இது வந்து எப்படின்னா, எப்படி இப்போ ஃபஸ்ட்டு நான் டோரை வந்து உள்ளே லாக் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி அன்லாக் ஆகுதுங்கிறது ஈஸியாக தெரியும். அவங்க கொடுக்குற அந்த சாவியில் ஒரு பக்கம் வந்து நம்ம பிடிச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் வளைச்சிருக்கும், இன்னொரு பகுதி வந்து ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டான போர்ஷனை வந்து அப்படியே ஹாரிசன்டல் பொசிஷனில் நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டு நம்ம அன்லாக் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ காமிக்கிற பாருங்கள் எப்படி அன்லாக் ஆகுறதுன்னு. இதை மறக்காமல் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கணும். வாங்கிட்டு அந்த கதவோட வெளிப்பக்கம் அந்த நிலைக்கு மேலேயே வச்சுட்டோம்னா, நம்ம ஏதாவது அவங்க உள்ளே போய் தனியாக போய் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு வெளியிலேருந்து திறக்கிறதுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹை செக்யூரிட்டி டோர் லாக். இது மெயின் டோருக்காக நான் சைல்ட் சேஃப்டி லாக் என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி அமேசானில் செக் பண்ணும்போது நிறைய விதமான சைல்ட் சேஃப்டி லாக்ஸ் இருந்தது. அப்போ தான் இதையும் பார்த்தேன்.
இது நாட் ஓன்லி சைல்ட் சேஃப்டி லாக், இது வந்து இட் கேன் ரெசிஸ்ட் அப் டு 363 kg அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஸ்க்ரூவோட வேற வந்திருந்தது. இதை நம்ம டோரோட மெயின் டோரோட உள்பக்கமாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், குழந்தை கைக்கு எட்டாத மாதிரி. பவர் ட்ரில் யூஸ் பண்ணி இந்த 4 ஸ்க்ரூவையும் ஈஸியாக நம்ம அந்த நிலையில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உள்பக்கமாக. அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மேலேயும் கீழேயும் ப்ரெஸ் பண்ணி அதை புல் பண்ணிவிட்டு நகர்த்தி விட்டோன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடுது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்பை பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடுது ஈஸியாகவே. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் நம்ம லாக் போட்டது தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு இந்த லாக்கோட நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக இது 200 kg வரைக்கும் கண்டிப்பாகவே இது வெயிட் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம நைட் டயத்தில் தனி வீடாக இருந்தோம், நைட் டைம்னா பயம் இல்லாமல் தூங்குறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்க்ரூஸ்லாம் நல்ல லென்த்தியாக இருக்கிறதுனால நிலையை தாண்டி இது சுவர் வரைக்கும் உள்ளே போகிறது. அதனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இது சைல்ட் சேஃப்டி லாக்காக மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கான சேஃப்டி லாக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம பவர் ட்ரில் வச்சு ஈஸியாகவே போட்டுடலாம். அதே மாதிரி இதோட ப்ரைஸும் $14 தான். நல்ல ஒர்த்து இதோட ப்ரைஸுக்கு, நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். இதோட நெகட்டிவ்ஸ் என்னென்னா, அதாவது நெகட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடாது, இந்தந்த திங்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது. இதை வந்து நம்ம உள்பக்கம் மட்டும்தான் நம்மளால் பொருத்த முடியும், வெளிப்பக்கம் பொருத்த முடியாது. ஸோ நம்ம வீட்டை விட்டு உள்ளே இருக்கும்போது தான் இது சேஃப்டி கொடுக்கும், வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இது சேஃப்டி கொடுக்காது. பட் நம்ம வெக்கேஷனுக்கோ இல்லை வேறு எதுக்காவது போகும்போது, வெளியில் வீட்டை விட்டு போகும்போது நம்ம பேக் டோர்ஸ்லேயோ இல்லை சைட் டோர்ஸ்லேயோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்ல எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஸ்க்ரூ சைஸ் தான். இந்த ஸ்க்ரூவோட சைஸ் வந்து ஹோலை விட பெருசாக இருந்ததுன்னா இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சாரியா ஷோ டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.